Hi friends, Group 2, Group 2A, 2014 lande 19 varaikku nadandha exam question paper da nama vandu paakaporum. Romba deep analysis dhaan kadaiyadhu. Konjam vandu normala enna na ketirukanga maina Group 2 oda standard enna question kekra vidham enna adella idhilandhu ungalku oralak purinjirum. Ena ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. குரூப் ஃபோர் கேள்விகள்னால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், குரூப் ஒன்றுக்குனா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி குரூப் டூவோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம வந்து டீப் அனலைஸ் பார்க்குறோம்ல டாபிக் வைஸ், அதில் வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் க்வெஸ்சன்ஸ் தான் ஆட் பண்ணி டீப்பாக ஒவ்வொரு இதை பார்த்துடலாம். ஸோ இதில் ஜஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். இதில் வந்து பாருங்கள், அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா நமக்கு தெரியும், காமன்வெல்த் நியூ இந்தியா. ஸோ டூ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பிபின் சந்திரபால் நியூ ஏஷியா, புபேந்திரநாத் தத் யுகந்தர், திலக் கேசரி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வருது. இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, ஈவே ராமசாமிக்கு முன் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடங்கிய மூன்று தலைவர்கள் அவர்களாவது. ஸோ வைக்கம் சத்தியாகிரகனாலே நம்ம வந்து பெரியார் மட்டும்தான் நினைப்போம், ஆனால் வந்து அவருக்கு முன்னாடியே வந்து த்ரீ லீடர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வந்து பாருங்கள், சில விஷயந்தான் கொஞ்சம் டீப்பாகவே கேட்குறாங்க. இப்போ நம்ம யூனிட் 8 படிக்கும்போது இதெல்லாம் டீப்பாகவே படிச்சிருப்போம், ஆனால் அப்போ வந்து யூனிட் 8 தான் கிடையாது, ஆனால் அப்போவே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிகே மாதவன், கேபி கேஷமேனன் மற்றும் ஜார்ஜ் ஜோசப். ஸோ இவங்க தான் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து பெரியார் பற்றி அப்லோட் பண்ணும்போது வைக்கம் சத்தியாகிரக பற்றி டீப்பாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவோம் இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து ஒரு கேள்வி வருதுன்னு. ஸோ அதுவும் ராஜாராம் மோகன் ராய், இந்த பிரம்ம சமாஜம், அதுலேருந்து ஒரு கேள்வி வருதுன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து ஒரு கேள்வி அது வந்துடும். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எண்ணிக்கை, இது வந்து 72. நான் ஆல்ரெடி வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கான ஒரு இது வந்து நான் கொடுத்துருந்தேன். என்னென்ன இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ், நான் அந்த பிடிஎஃப் என்னால் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷேர் பண்ணதான் டெலகிராமில், அதை வந்து எப்போவுமே உங்கள் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1885 72 பேர் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. புரட்சிகரமான தேசியவாதி நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி, சீர்காழியில் தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. ஸோ நம்ம சைடு தமிழ்நாடு லீடர்ஸ் கொஞ்சம் வந்து அவங்களுடைய பர்த் பிளேஸு, அவங்க அம்மா அப்பா பேர், இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்கு இந்த இதில் தான் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பின்வருவனவற்றை கால வரை முறைப்படுத்துக. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் க்வெஸ்சன், நம்ம வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். எங்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் 1996 ஏற்படுத்தப்பட்டது? ஸோ ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து 1906 வந்து பார்த்தீங்கன்னா டாக்காவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, டாக்கா. அடுத்து, எப்பொழுது சுதேசி நாள் இந்தியாவில் கொண்டாடப்பட்டது? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். சுதேசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 29 மே 1932 கொண்டாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கொடி ஏத்தந்து தான் வந்து அந்த 1932 26 ஜனவரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதாக தான் நம்ம வந்து இப்பயும் வந்து 1950 இந்த ரிபப்ளிக் டே 26 ஜனவரி வந்து செலப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஐஎன்சிலேருந்து. அடுத்து, கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம். இந்த வைக்கம் சத்தியாகிரகம் வந்து அந்த பீரியடில் ரொம்ப அதிக அளவு க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. 1924 தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பெரியார் நீதி கட்சியின் கருத்துக்களை ஒன்றிணைத்து எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தார்? ஸோ இதுதான் நீதி கட்சி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதுக்கப்புறம் திராவிட கழகம், இப்படி தான் வந்து வந்திருக்கும். அடுத்து,
இந்த ரவீந்திரநாத் தியாகூர் பத்தி பாத்தீங்கன்னா இப்ப கூட 2021ல நடந்த எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நேஷனல் லீடர்ஸ் ரிலேட்டடா அட்லீஸ்ட் ஒரு ஒரு பக்கமான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும். முக்கியமா அவங்க எழுதிய நாளிதழ்கள், நியூஸ் பேப்பர்ஸ், அது எல்லாமே நம்ம கையில ஒரு செட் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அவார்ட்ஸு, அவங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நான் இது வந்து முடிஞ்சா நான் வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு இது வந்து அப்புறமா தரேன். ரவீந்திரநாத் தியாகூர் பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும். வங்காளத்தில் சாந்தி நிகேதனை நிறுவினார், தற்போது இதுவே விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். ஸோ வங்காளம், அவர் வந்து வங்காள மொழியை சேர்ந்தவர் தான். இந்த சாந்தி நிகேதன் அவர் தான் வந்து தொடங்கி வச்சார். 1915 நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவர் ஆவார். நோபல் பரிசு வந்து பெற்றிருப்பாரு, ஆனால் இது வந்து 1915 கிடையாது, ஐ திங்க் 1913, இதை வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் கோரா ஆகியவை இவரது படைப்புகளாகும். இது வந்து இவருடைய படைப்புகள் கிடையாது. ஸோ இதுவும் வந்து தவறு தான். அடுத்து இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கான தேசிய கீதத்தை எழுதினார். ஸோ இதுவும் கரெக்டு. இதை தவிர்த்து இப்போ வர வந்து ரவீந்திரநாத் தியாகூர் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2021ல, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு லீடர்ஸாக வந்து நான் வந்து பார்க்கும்போது நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கண்டென்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். எந்த இந்திய வம்சாவளியினர் விதவை மறுமணத்திற்கு பாட்டம் என்ற வரியை விதித்தனர்? இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் பார்த்துக்கலாம். தீண்டாமையை விட்டொழிக்காவிடில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற தகுதியற்றவர்கள். ஸோ அன்டச்சபிலிட்டி ரிலேட்டடாக அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு எண்டிங் அப்போ அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எண்டிங் அப்போ போராட்டம் இருந்து மகாத்மா காந்தி தான். இது இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்தியன்ஸ் டூ நாட் டிசர்வ் ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் அன்லஸ் தே தெம்செல்ஸ் கெட் ரிட் ஆஃப் த ஈவில்ஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அடுத்த கேள்வி, ஸோ இந்த தலைவர்கள் வந்து பாருங்க அந்த குரூப் டூல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1971 இந்திய சோவியத் உடன்படிக்கையின் வாக்கியங்களை கவனிக்கவும். கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எது எவை சரியானவை? இவ்வுடன்படிக்கை 20 ஏற்படுத்தப்பட்டது. 1971 இந்திய சோவியத் இது வந்து 20 சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் குரோமிகோ என்பவருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் சுவரன்சிங் என்பவருக்கும் இடையே 1971 ஆகஸ்ட் 9 ஏற்படுத்தப்பட்டது. ஸோ சர்தார் சுவரன்சிங் அண்டு சோவியத் இது வந்து குரோமிகோ. இவ்வுடன்படிக்கை 2 நல்லுறவை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆசியா மற்றும் உலக அளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே காமராஜ் கூறியுள்ளார். ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானோ. ஸோ இது வந்து 20 யாருக்கே இருக்குன்னா குரோமியோக்கு அண்டு சர்தார் ஸ்வரன்சிங். அது மட்டும் இல்லாமல் காமராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பீஸ் இதை வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை 1946 முதல் 1947 வகித்தவர் யார்? ஸோ இது வந்து அந்த ஆல் இந்தியா ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ் அதோட பிரசிடெண்டாக யார் இருந்திருக்காங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு, 1946 to 1947. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து இந்த தற்போதைய கவர்மெண்ட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு கவர்மெண்ட் போயிருக்கும். ஸோ அதுக்கும் அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். இது பாருங்கள் அகெயின் சீர்திருத்த இயக்கம், அவங்க மெயினாக வந்து காயின் பண்ணுறது வந்து இந்த லீடர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுடுறாங்க. அதை தவிர்த்து 1857 ரிவால்ட்டும் முக்கியம்தான். அப்புறம் அந்த ஐஎன்சி அதோட மூமெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டே. பட் நம்ம இந்த ஏரியா தான் வந்து கொஞ்சம் வந்து ஐஎன்சியோட அந்த பீரியட்ஸு அதுக்கப்புறம் அந்த இயக்கங்கள் அதுலேருந்து வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. பட் இதை வந்து மெயினாக வந்து பார்த்துக்கலாம். அலிகார் மூமெண்ட்டை எது வந்து ரிலேட் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அலிகார் மூமெண்ட் என்றது இந்திய முஸ்லீம்களுக்கு நவீன கல்வி அளித்தல். கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு அந்தளவு கல்வி அறிவு இல்லாதனால தான் ஹிந்துஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் லோயராகவே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே இந்தியா
அவங்களுக்குள்ள நிறைய பார்ஷாலிட்டி வர ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு தான் சையத் அகமத் கான் வந்து இதை வந்து தொடங்கியிருப்பார். முஸ்லிம் சமூகத்தை சீர்திருத்துவது கண்டிப்பாக எஜுகேஷன் கொடுத்தா சீர்திருத்தப்படும். நவீனமயமாக்கலில் இந்திய முஸ்லிம்களை நெருங்க செய்தல், அப்டேட்டடாக இந்திய முஸ்லிம்களிடையே தேசிய உணர்வை ஊட்டுதல், இதை வந்து நோக்கமாக வந்து கொண்டு அவர் இது பண்ணல. அவங்களுடைய மக்களுக்கு, ஏன்னா தேசம்ன்றது அப்போ இந்தியா என்ற ஒரு விஷயம் இருந்தது, ஆனால் அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் என்ற ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 வந்து கிடையாது. 1, 2, and 3, 4 வந்து கிடையாது. அடுத்த கேள்வி, இந்த 1857 புரட்சி பற்றி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் 1857 புரட்சியில் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்தவர்கள் யார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மன்னர்கள் ஆட்சி தான். சிந்தியா, நிசாம், கேக்கர், ஹோல்கர், இதை தவிர்த்து வந்து கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் இந்த ஜமீன்தாஸ், இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கல அப்படின்னு கூட நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் 1, 2, 3, and 4. அகெயின் பாருங்க, இந்த ஐஎன்சி அந்த செஷன்லேருந்து ஒரு க்வெஸ்டின்ஸ் அது வந்து மேக்ஸிமம் வந்து கேட்டுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் யார் கலந்துக்கிட்டாங்க, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, அந்த மாதிரி தேர்ட் இல்லை தமிழ்நாடுலேருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க, காந்தி மட்டும் தலைமை தாங்கிய மாநாடு எது, அன்னிபசன் தலைமை தாங்கிய மாநாடு எது, அப்புறம் போஸ் தலைமை தாங்கிய மாநாடு எது, இந்த மாதிரி வந்து இப்போ வரைக்குமே அந்த மாதிரி க்வெஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இது வந்து கொஞ்சம் இந்த பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேஸ் பண்ணி இருக்குது, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பம்பாய் ரயில் நிலையம், ஸோ இது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 1853. ராயபுரம் ரயில் நிலையம் 1856. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் 1873. பம்பாய் வந்து 53, சென்னை வந்து 73. எழும்பூர் ரயில் நிலையம் 1908. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கேஆர் ஐயங்கர், கேஆர் ஐயங்கர் என்றது இந்த மெட்ராஸ் மகாஜன சபை அது ரிலேட்டடாக வர்றவர். அடுத்து கேலப்பன், கேலப்பன் வைக்கம் சத்யாகிரகா, நம்ம வந்து இது வந்து நல்லா தெரியும். அப்புறம் எம்ஆர் மசானி, எம்ஆர் மசானி வந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட், அதாவது முசோலினி அவர் வந்து சோஷலிஸ்ட் கட்சி. எம்எம் மாளவியா வந்து இந்து மகாசபை. மகாஜன சபை வந்து ஐயங்கார், மாளவியா வந்து இந்து மகாசபை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதுதான் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த ஏரியா தான் அவங்க வந்து மெயினாக காயின் பண்ணியிருக்காங்க அப்போ கேட்ட கேள்விகளில். நம்ம இப்போ வந்து குரூப் 2 படிக்கிறதுனால இப்போ நடத்துகிற 2021, 2022 க்வெஸ்டின் பேப்பர் பார்க்கறது ஓகே, பட் குரூப் 2 ஸ்டாண்டர்ட் என்னன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசோஷன் அண்ட் ரீசன், இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிர தேசியவாதிகளின் எழுச்சி ஆங்கிலேய ஆட்சி இந்தியர்களை எந்த அளவிற்கு கீழ்மைப்படுத்தி நம்பிக்கை இழக்க செய்திருந்தது என்பதை உணர்த்தியது. கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய விஷயத்தில் நம்மளை வந்து டாமினண்ட்டாக தான் அவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் தீவிர தேசியவாதிகள் இயக்கத்தில் இணைந்து நாயகர்களாக தங்களது நினைவுகளை விட்டு சென்றனர். கண்டிப்பாக சுக்தேவ், பகத்சிங் இவங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான். இவங்க வந்து அந்த தீவிர இதில் தான் டெரரிசம் தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான், மிலிட்டன் மூமெண்ட்ஸ் அண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை ஹியூமிலேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் ஆங்கிலேயருக்கு எதிரானவன் அல்ல, நான் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரானவன் அல்ல. அதே மாதிரி இந்த கோட்ஸில் வந்தும் கண்டிப்பாக நான் எப்படி ஜேர்னல் சொன்னேன் அதே மாதிரி கோட்ஸில் வந்தும் க்வெஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நான் உண்மைக்கு புறம்பானவற்றிற்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன், அநீதிக்கு எதிரானவன், அரசு எதுவரை அநீதியாக நடந்து கொள்கிறதோ அவர்கள் என்னை பகைவனாக கருதுவர், சமாதானப்படுத்த முடியாத பகைவனாக கருதுவர். ஸோ இந்த மாதிரி அஹிம்சை இந்த மாதிரி விஷயந்தான் வந்து காந்தி தான் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஆன்டி இங்கிலீஷ், ஐ எம் நாட் ஆன்டி பிரிட்டிஷ், ஆன்டி எனி கவர்மெண்ட்,
ஆன்டி அன்ட்ரூத், ஆன்டி ஹம்பல், ஆன்டி இன்ஜஸ்டிஸ். இப்போ நியூ புக்கில் நிறையா இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதில் வந்து எந்த பேர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் ஆர் கரெக்ட். சுவாமி விவேகானந்தா 1896 தன்னூத்தி 1893 சிக்காகோவின் சமய பாராளுமன்றம். இது வந்து 1893 தான் வந்து அவர் பேசியிருப்பார். ஆனால் இங்கே 2 மட்டும்தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி, கலை மற்றும் கட்டிடக்கலை, மதர் தெரேசா. இது வந்து அன்னி பெசன்ட், மதன் மோகன் மாளவியா. ஸோ இது வந்து தப்பு. ராஜா ரவிவர்மா, பழமையான ஓவியங்கள். ஸோ இதுவும் ரவிவர்மனாலே நம்ம வந்து ஓவியங்கள் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து 2 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1 ஓரளவுக்கு கரெக்டு தான், ரவிவர்மாவும் ஓரளவு கரெக்டு தான், பட் 2 மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அடுத்து கிசான் மஸ்தூர் பிரஜாத கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆச்சாரிய ஜே பி கிருபாலனி. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் நம்ம கேட்டாங்கன்னா ஒரு லக்கு தான். அடுத்து 1923 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற பிறகு யார் சென்னை மாகாணத்தின் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றவர்? ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1923 எலெக்ஷனில் வின் பண்ணி மந்திரியாக இதானவர் வந்து ராமராயன் இங்கர். நெக்ஸ்ட், ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் வந்து வர்ஷிப் ஆஃப் காட் த்ரூ த சர்வீஸ் ஆஃப் தி புவர். இதே மோட்சத்தை அடைய வழி அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பாருன்னா வள்ளலார் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ விவேகானந்ததா ஜீவாவே சிவன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து லாலா லஜபத் ராய், லஜபத் ராய் நாயிலே நமக்கு வந்து தெரியும், தீவிர தேசியவாதி. பகத்சிங், சாண்ட்ரஸ் கொலை. சூர்யா சென், சிட்டாகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல். பகவதி சரண் ஓரா, வெடிகுண்டு தத்துவம். லாலா லஜபத் ராய்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பகத்சிங் அந்த சவுந்தர்ஸ் அந்த கொலையில வந்து இதாக இருப்பாரு, சூர்யா சென் சிட்டாகாங் ஆர்மரி ரேட், அண்ட் பகவதி சரண் ஓரா பிலாசபி ஆஃப் த பாம். ஸோ இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சப்போஸ் சவுந்தர்ஸ் கொலையில வந்து யார் வந்து இதானாங்க சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால் கூட ஒரு லக்கு தான். அடுத்து ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த முஸ்லீம்ஸ் ரிலேட்டட். பெக், பெக் என்றவர் யார்னா முகமதியர் தற்காப்பு சங்கத்தோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஆர்ச் பால்ட், முதல்வர் அலிகார் கல்லூரி. ரஹமத் அலி, பாகிஸ்தான் என்ற சொல்லாக்கம். இது வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும், பாகிஸ்தான் தீர்மானம். இது வந்து லாகூர் மாநாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இது ரிலேட்டட் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் பார்க்கும்போது தரேன். இப்போ வந்து ஓரளவுக்கு இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இதே ஒரே சீரீஸாக கொண்டு போயிட்டால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குன்றதுனால தான். ஸோ 2, 3, 4, 1 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பீக், பீக் வந்து முகமதியன்ஸ் டிஃபென்ஸ் அசோசியேஷன். ஆர்ச்சி போர்டு, பிரின்சிபல் அலிஹர் காலேஜ். ரஹமத் அலி, காயினிங் த வேர்ட் பாகிஸ்தான், பாகிஸ்தான் ரெசல்யூஷன், லாகூர் காங்கிரஸ். அடுத்த கேள்வி, இது வந்து மங்கள் பாண்டே பற்றி. பின்வருவனவற்றில் மங்கள் பாண்டே குறித்த சரியானதை தெரிவு செய்க. கொழுப்பு தடவிய துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தவர் கரெக்டு. பெர்ஹாம்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த 19வது பிரிவை சார்ந்த சிப்பாய். இது வந்து 19வது கிடையாது, எனக்கும் வந்து சரி ஞாபகம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லா டவுட்டையும் டாபிக் வைஸ் பார்க்கும்போது நான் கிளியர் பண்ணுறேன். பாரக்பூரிலேருந்து 34 எண்ணெய் படைப்பிரிவை சார்ந்தவர். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் 1857 டிவாட் அந்த வீடியோ லிங்க் வேணாலும் நான் தரேன், அதில் இந்த கொஸ்டின் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆங்கிலேயரால் கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்பட்டார். ஸோ இதில் வந்து 1 & 3 தான் கரெக்ட்.
ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஓரளவுக்கு 17 வரைக்கும், இப்போ 2018ல் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 18 to 19, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாரும் பார்த்தா அன்னி பெசன் தான். இங்கே வந்து திலகரம் தான், ஆனால் திலகரம் வந்து நமக்கு ஆப்ஷனில் கிடையாது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது அன்னி பெசன் தான், அதை வந்து தொடங்கிறது தான் வந்து திலகர் வந்து புனேயில் வந்து தொடங்கியிருப்பார். இவங்க வந்து அடையாரில் வந்து தொடங்கியிருப்பாங்க, ஆனால் இந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் அன்னி பெசன்ட் தான். அடுத்த கேள்வி, முதல் இந்திய தேசிய கட்சியின் கூட்டம் எங்கு கூடியது? இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ஐஎன்சி இதுலேருந்து, அதாவது ஜஸ்ட் அந்த மீட்டிங்லேருந்தே பாருங்கள் எத்தனை கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குன்னு பம்பாய். ஸோ இந்த ஏரியா தான் அவங்க ஒரு குரூப் டூ எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, இந்த ஃபாரர் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திரபோஸ். அதுக்கடுத்து இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ல பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இது பாருங்க, எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? ப்ரொவின்ஷியல் அட்டானமி. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல தான் இந்த மாநில சுயாட்சின்றதை கொண்டு வந்தாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த 1900 இங்கே தான் வந்து டயார்ச்சி என்ற ஒரு கான்செப்டை வந்து, சாரி, மான்டெக்ல தான் வந்து கொண்டு வருவாங்க டயார்ச்சி. இது வந்து நமக்கு தெரியும், கருப்பு சட்டம், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலான்றது. மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909 பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹிந்து முஸ்லிம்ஸ் பிரிக்கிறதுக்கான ஒரு இதுதான். அடுத்து, 1857 ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார்? ஸோ இது வந்து இந்த 1857 ரிவால்ட், இதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் பீகார்னாலே அந்த சிங் ரிலேட்டட் தான். ஸோ கன்வர் சிங் தான். ஸோ இதான் ஓவரால் குரூப் டூவில் கேட்ட இந்திய நேஷனல் மூமெண்ட் கொஸ்டின்ஸ். நம்ம இந்த மாதிரி இந்த வீக்கில் வந்து கொஞ்சம் குரூப் டூவில் என்ன ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க தெரிஞ்சிட்டு டாபிக் வைஸ் எப்பயும் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.